ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேற லெவலான அப்டேட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க காய்ஸ். அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க நண்பா. அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான நியூ அப்டேட் அண்ட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரெண்டு ரெடீம் கோடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு ரெடீம் கோடு வந்து கிளைம் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் நம்ம சர்வர் லெவலில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா போய் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. டைமண்ட் வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்கோங்க. 160 ரூபி நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிங்கனாக்கா அந்த 570 டைமண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 28ஆம்தேதி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் யாருனா பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். மற்றபடி வர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வர 15ஆம்தேதி வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான் வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோகோ ஈவெண்ட்டோடைய பேக் பேக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல்ஸ்க்கு வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது. இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த குளோவல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிங்கன்னாக்கா இந்த ஒரு குளோவல் ஸ்கின் வந்து நீங்கள் எடுத்துடலாம். உண்மையிலுமே இந்த குளோவல் ஸ்கின் ஒர்த்தான குளோவல் ஸ்கின் தான். ஏற்கனவே அந்த குளோவல் ஸ்கின்னை விட இந்த குளோவல் ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா நண்பா டாப் அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு வெப் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் வரப்போகுது. இதற்கான பேனர் பார்த்தீங்கன்னா நண்பா வேறு சர்வர்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஈவெண்ட்டுனா பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இந்த மோகோ ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிற காஸ்ட்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் இந்த ஒரு மேல் காஸ்ட்யூம் வந்து வரப்போகுது. ஸோ காஸ்ட்யூம் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் நம்பாக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இஎம் ப்ரீவியூன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஈவெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வரப்போகுதுன்னு தெரில. ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஏன்னா வேறு சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், நெக்ஸ்ட் வரப்போகிற வெப்பன் ராயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷ் 1-2 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 100% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதற்கான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் 2 கொடுத்துருக்காங்க, மேகசின் வந்து 1 கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரசி வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா நண்பா வேறு லெவல் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோகோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற இந்த ஒரு கன்று தான் இது. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ்லாம் வச்சுக்கிறீங்கனாக்கா மறக்காமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வெப்பனை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வரில் வந்து அப்டேட் ஆகிடும் நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு சர்வர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் இல்லாமல் அதுக்கடுத்து வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பெட்டு தான் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது. அதாவது இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஒரு 200 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிங்கனாக்கா இந்த பெட்டோடைய ஸ்கின்னு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிங்கனாக்கா ஒரு எமோட்ஸ் ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த பெட்டு உண்மையிலுமே வேறு லெவலான பெட்டு, ரொம்ப ஒர்த்தான பெட்டு. ஸோ மறக்காமல் எல்லாரும் டாப் அப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எமோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணால் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபேடட் வீல் என்னென்ன பார்த்தீங்கன்னா நண்பா வெக்டார் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது ப்ரோ நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நெக்ஸ்ட் வரப்போகிற வெக்டாரோட ஸ்கின்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கின்னு தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா வேறு லெவலில் அடிக்கும் இந்த கன்று. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நண்பா வெக்டார் வந்து லைட்டாக பவர் ஏற்றினதுக்கு எடுத்து எல்லாரும் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெக்டோரிய ஸ்கின் என்னென்ன ஸ்கின்னு வந்து 2 வேரியேஷன் கலரில் கொடுத்துருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபேடட் வீலில் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 2 டேஸ் அப்படி இல்லைனா 3 டேஸில் வந்து நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கான பவர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டபுள் டேமேஜஸ் சாரி சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் அடிக்கினே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற M1887 ஸ்கின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஷைன் தான். இது இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. இன்னும் ஒரு 2 டேஸ் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா நண்பா டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலிமா இந்த ஒரு கன்று வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. ஸோ M1887 வந்து ஸ்கின்னு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா நண்பா இந்த கன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கன்று வந்து கன்ஃபார்மாக தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ரொம்ப ஒர்த்தான கன்று, ரொம்ப ஒர்த்தான கன்று, வேறு லெவலில் அடிக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கன்று எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் எடுக்கணும்னு வெயிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கின் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஒர்த்தான ஸ்கின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், மெகா சைபர் ஈவெண்ட்டில் வரப்போகிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீல் காஸ்டியூம் வந்து வரப்போகுது. காஸ்டியூம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒர்த்தான காஸ்டியூம் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் வந்து வரப்போது, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சர்வரில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் ஃபீல்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய செய்யறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மூலமாக கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீனிங் என்னுடைய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா கோல்டன் காயில் வந்து வந்து இது வாங்குற மாதிரி வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்ஸ் அவனுடைய ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. இது வந்து வெரி தின் ஸ்கின் தான், நம்ம மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதுக்கான பவரும் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு கொடுத்துருக்கானுங்க, சிங்கிள் மெகசின் கொடுத்துருக்கானுங்க, மற்றபடி வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ராயலில் இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேறு சர்வரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. இந்த காஸ்டியூம் மூலமே நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் ராயலில் வர்றதுக்கு வந்து ஒரு 50% வந்து பாசிபிள் இருக்குன்னு நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு சர்வரில் வந்து டைமண்ட் ராயலில் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் ராயலில் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு சர்வரில் வந்து இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம சர்வரில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா, வரப்போகிற தீபாவளி செலிப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நண்பா எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நண்பா, அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு காஸ்டியூம் வந்து 3 காஸ்டியூம் வந்து கொடுத்து, ஸோ எதனா ஒரு காஸ்டியூம் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நண்பா, எதனா வெப்பன்ஸ் வந்து 3 கொடுத்து, ஸோ எதனா ஒன்று வந்து கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா போன ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்தாங்க, மேஜிக் கியூப் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு ஓல்டு காஸ்டியூம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டெலாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கிடச்ச உடனே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்பா. மற்றபடி வரல, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. Thank you guys.